உலகமே இடிந்து விழும் நிலையிலும் உள்ளூர் அரசியலில் முதலமைச்சரின் மச்சான் நடராஜ் தன்னை கிங் மேக்கர் என்று சொல்லிக்கொண்டு ஊழல் கேம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அண்மையில் ஐநா சபையின் ஆயுத பயிற்சி சிறப்பு பிரிவு அதிகாரியாக இருக்கும் தமிழரசன் கல்வி அமைச்சராகப் போகிற முதல்வரின் மகள் கீர்த்தனாவை வனவிலங்கு தாக்குதலிலிருந்து காப்பாற்றுகிறார். இருவருக்கும் காதல் மலர்ந்தால் கீர்த்தனா எளியவருக்கும் கல்வியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற திட்டத்தை வெளியிடுகிறார். ஆனால் நடராஜ் கமிஷனுக்காக துறைமுகத்தில் முடங்கியிருக்கும் சர்வதேச பொருளை வெளியில் எடுக்க தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்டும். இந்த சூழலில் ஹிப்ஹாப் ஆதி தீவிரவாதி என கைது செய்யப்படுகிறார். இந்தியாவில் அவசர காலம் அறிவிக்கப்பட்டது. அந்த சூழலில் ரிபப்ளிக் நாடுகள் இந்தியாவை கொடூரமாக தாக்குகின்றன. இந்த மூன்றாம் உலகப் போரை தமிழரசன் கடைசி உலகப் போராக எப்படி மாற்றுகிறார் என்பதே படத்தின் கதை. மாசான என்ட்ரி, அதிரடி சண்டை காட்சிகள், டெம்ப்ளேட் ஹிப்ஹா பாதியின் முகபாவனைகள் ஆகியவற்றால் தமிழரசனாகச் சிறப்பாக நடித்திருக்கிறார் ஹிப்ஹா பாதி. இந்த படம் ஆரோக்கியமான விஷயமாக கிங் மேக்கர் கதாபாத்திரத்துக்கு திரை நேரத்தை அதிகமாக ஒதுக்கியுள்ளது. அதில் நட்டியின் பார்வையிலேயே மொத்த கதையும் சொல்லப்படுவது சுவாரஸ்யமாகும். நட்டியின் கதாபாத்திரம் நானே சிறந்த சாய்ஸ் என்று கூறியபோது கிங் மேக்கர் ஆகிறார். விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கும் களத்துக்கு தமிழ் 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 என லூப் மூடில் சொல்வதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ள நாயகி கதாபாத்திரத்தில் அனகா. ஒளிப்பதிவாளர் அர்ஜுன் ராஜா உலகப்போரின் உக்கிரம், வெடித்துச் சிதறும் குண்டுகள், இடியும் கட்டடங்கள் ஆகியவற்றை பட்ஜெட்டிற்கு தகுந்த தரமான வரைகளை கொண்டு அட்டகாசமாக காட்சிப்படுத்தியுள்ளார். இயக்குனர் நடிகர் ஹிப்ஹா பாதி உலக அரசியல், இந்திய அரசியல் என வித்தியாசமான முயற்சியில் இறங்கியுள்ளார். கதைக்கான மையத்தை நெருங்கும் முதல் பாதியின் காட்சிகள் சிறிது குழப்பத்தை உண்டாக்கினாலும் நம் கவனத்தை சிதறவிடாமல் பார்த்துக்கொள்ளுகிறது. ஹீரோவின் நண்பர்கள், முக்கியமான பாத்திரங்களின் மரணங்களை அப்படியே கடந்து போகின்றன. சினிமா என்பது காட்சி ஊடகம், இதனைச் சற்றே குறைத்திருக்கலாம். இந்த கூட்டத்தில் கிச்சு கிச்சு மூட்டும் புலிப்பாண்டியாக அழகம்பெருமாள் அரங்கம் அதிரச் செய்திருக்கிறார். களத்தில் மாறி மாறி வருகிற காட்சிகளை புரிகிற வண்ணம் சிறப்பாக கோர்த்திருக்கிறார் படத்தொகுப்பாளர் பிரதீபி ராகவ். காட்சியாக விவரிக்க வேண்டிய பல விஷயங்கள் வாய்ஸ் ஓவரிலேயே நகர்வது மைனஸ். இதனால் முக்கியமான சம்பவங்களை தலைப்பு செய்திகள் வாசிப்பதைப் போன்று கடந்து போயிருக்கிறது.